படம் ஓகே தான் ஜி. ரொம்ப ஓவராக இந்த மார்வல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை, ஓகே தான் இருக்கிற 19 படத்தில் லீஸ்ட் ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டினியூட்டி அதான் என் கேம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த நம்ம இன்ஃபினிட்டி வாரோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சதில் அதுக்கு இந்த லாஸ்ட்டு எண்டு வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என் கேமுக்கு எல்லாம் ரெடி ஆகிறாங்க. மார்வல் வந்து இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க எல்லாரு கூடயும். என் கேம் ரெடி ஆகிறாங்க. அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. மொத்த படத்துக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணதுன்னு சொல்லலாம். அவ்வளோ படம் அவ்வளோவா எக்ஸைட்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் இல்லை. அந்த கேரக்டர் யார் எங்கேருந்து வராங்கன்னு காட்டுறாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் வைக்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் இல்லை. அவுட் ஆஃப் டென்னுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? இதில் வந்து 6 தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். இப்போ இன்ஃபினிட்டி வாரில் லாஸ்ட்டாக முடியும் போது ஃபியூரி வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுப்பார், ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுவார். அது கேப்டன் மார்வலுக்கு ரிசீவ் ஆகுது இந்த படத்தில். அவ்வளோதான். அப்கமிங் மூவியில் கேப்டன் மார்வல் லீடிங் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக. வரப்போகிற படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய லிங்க் இருக்குது. லாஸ்ட்டில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ட்விஸ்ட்டு. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் டென்னுக்கு 9.9 கட்டலாம். சூப்பராக இருக்குது படம், வேறு லெவல் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் என் கேம் அதோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க படத்தில். ஸோ எல்லோரும் வந்து பார்க்கணும் நானும் வேண்டிக்கொள்கிறேன். அவுட் ஆஃப் டென்னுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? அவுட் ஆஃப் 10 கொடுக்கல ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி பாட்டு இன்ஃபினிட்டி வார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டாங்க அதில். அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே வருவாங்க ஆக்சுவலாக. டெஸ்ராக்டோட ஒரிஜினல் பவர் நீங்கள் பார்க்கலாம். ஆ, தரமாக எடுத்துருக்காங்க ப்ரோ. ஆ, காமிக் வைஸ் லெட்டராக கரெக்டாக எடுத்துருக்காங்க. அதான் என் கேமில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேப்டன் மார்வல் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் என் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து என் கேம் ஸ்டார்டிங்லேருந்து கேப்டன் மார்வல் இருப்பாங்க உள்ள. ஸோ அவங்க தான் திரும்பி குரூவை சேர்த்து மைபி அவங்க அயன் மேன் காப்பாற்ற மாதிரி கூட இருக்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி, சூப்பராக இருந்துச்சு. மாறும் கண்டினியூட்டி நல்லா இருக்கு, இங்கேருந்து கண்டினியூட்டி நல்லா இருக்கும். வேற லெவல் படம் ப்ரோ. என் கேம் தரமான சம்பவம். ஸ்டான்லி செம்ம பக்கா. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்குறீங்க? 9.5 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. என் கேம் நல்லா இருக்கும். அந்த அந்த ஒரு பர்பஸ்க்காக இது நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டினியூட்டி என் கேம் சாரி இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூரி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவார். அது வந்து யாருக்கு ரீச் ஆகுனா கேப்டன் மார்வல் ரீச் ஆச்சுன்றதை இதை படத்தில் காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் இவங்க எவ்வளோ பவர் இருக்குன்னு படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ என் கேம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 கண்டிப்பாக 8 போதும். கண்டிப்பாக இவங்க தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களால் மட்டும் தான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி, சீரியஸ்லி வெரி நைஸ் மூவி. அவுட் ஆஃப் 10 ஐ வில் கிவ் 9. எஸ். படம் சூப்பர்ண்ணா, படம் சூப்பர்ண்ணா. உண்மையிலே படம் செம்மையாகுது. கிளைமேக்ஸ்லாம் ஒன்றும் சூப்பர்ண்ணா சேர்ப்போம். இந்த எண்டு கேம் கோசம் வெயிட்டிங்கண்ணா. மார்வல் ஃபேன்ஸ் தான் அண்ணா.